இது ராஜேஷ் மல்டி கிச்சன் இன்றைக்கு எக்லெஸ் சாக்லேட் கேக் செய்கிறத பார்ப்போம் முதல் தேவையான பொருட்களை பார்ப்போம் தேவையான பொருட்களை பார்த்துருவோம் ஒரு கப் கொக்கோ பவுடர் ஒரு கப் கெஸ்டர் சுகர் ஒரு கப் மார்ஜரின் ஒரு கப் ஐடியல் மில்க் அரை கப் கண்டென்ஸ் மில்க் இதுதான் தேவையான பொருட்கள் இது வந்து நம்ம முட்டை போடுறதால 150 கிராம் தயிர் இது மாவு 1.5 கப் கோதுமை மாவு ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் சோடா கேக்கை வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் செய்ய போகிறோம் ஸோ இதுக்கு தனியாக உங்களுக்கு பேன் தேவையில்லை அந்த இன்னர் போட்டை வச்சு அதில் செய்யலாம் ஸோ வாங்க இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அந்த ப்ரெஷர் குக்கர் ஸோ இதில் இப்போ இந்த கேக்கை செய்ய போகிறோம் முதல் வந்து ஸ்டவ் ஃப்ரை மோட்டில் தட்டுங்க தட்டுட்டி சூடானோன்னு நீங்கள் என்ன செய்யுங்க முதல் பட்டரை போடுங்க ஓகே பட்டரை எல்லாம் போட்டு அதை மெல்ட் பண்ணும் ஓகே இப்போ பார்க்கலாம் பட்டர் முதல் மெல்ட் பண்ணிட்டோம் கொஞ்சம் பட்டரை மெல்ட் பண்ணிட்டோம் முதல் பட்டரை மெல்ட் பண்ண கையோட கண்டென்ஸ் மில்க் தண்ணி பால் கெஸ்டர் சுகர் கடைசியாக கொக்கோ பவுடர் போட்டு கிண்டிட்டு ஆஃப் பண்ணிடுங்க நீங்கள் அடித்து வச்சுருக்கிற தயிர் ஓகே ஏன்னா நம்ம முட்டை பாய்க்க போகிறதில்ல ஸோ இப்போ தயிர் பாய்க்க போகிறோம் ஸோ ஜஸ்ட் அதை இது பண்ணுங்க மிக்ஸ் பண்ணுங்க இப்போது அடுத்தது வந்து மாவு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எல்லாம் நல்லா சளிச்சுட்டு இதை போட்டு இது உள்ளே கிண்டணும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஈவனாக ஆயிடுச்சு ஸோ ஒரு பிளாஸ்டிக் ஸ்பெட்டியூலா இல்லை சிலிக்கான் ஸ்பெட்டியூலா எடுத்து சைட்டில் உள்ளதெல்லாம் அப்படியே இது பண்ணி விட்ருங்க ஓகே இப்போ என்ன செய்ய போகிறேன்னா அதை போட்டு கவர் பண்ணிவிட்டு மேலே ப்ரெஷருக்கு ப்ரெஷருக்கு உள்ள இண்டிகேஷன் அப்படியே வச்சுட்டு அடுத்தது ஸ்டீம் பட்டனை 20 நிமிஷம் தட்டணும் இது ஸ்டீம் ஃபங்க்ஷன் ஸோ இதில் வந்து 20 நிமிஷம் தட்டியாச்சு இப்போ வந்து ஆன் பண்ணியாச்சு ஸோ அடுத்தது வந்து வெந்துட்டோன்னே பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இந்த பீப்பிங் சவுண்ட் இருக்குது இன்னும் ஒரு 13 நிமிஷம் இருக்குது இப்போ இந்த பீப்பிங் சவுண்ட் இல்லை ஸோ இது ஃபங்க்ஷனுக்கு ஃபங்க்ஷன் பீப்பிங் சவுண்ட் நின்று நின்று வரும் வேறு வேறு ஃபங்க்ஷனுக்கு ஸோ இப்போ ஒன்றும் இல்லை இப்போ அகெயின் ஸ்டார்டட் இப்போ நீங்கள் பார்க்கலாம் 20 நிமிஷம் ஆச்சு ஸோ இது ப்ரெஷரை நீங்கள் ரிலீஸ் பண்ண வேண்டியில அது சொந்தமாக ரிலீஸ் ஆயிரும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் மற்ற வேலையை பார்த்துக்கிட்டு டாப்பிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கலாம் ஓகே இப்போ பார்ப்போம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கேக் பாருங்கள் நல்லா பொங்கி வந்திருக்கு ஸோ இப்போ என்ன செய்யணும் டு செக் கேக் க்ளீனாக இருக்குது ஸோ இதை அந்த பதம் இப்போ எடுத்துருவோம் வெளியே கேக்கை வந்து பாட்டிலேருந்து எடுத்தாச்சு அடுத்தது வந்து எப்படி வந்து டாப்பிங் செய்கிறதுன்னு பார்ப்போம் கேக்குக்கு வந்து ஒரு டாப்பிங் செய்ய போகிறோம் சாக்லேட் டாப்பிங் அதுக்கு வந்து 65 கிராம் பட்டர் அரை கப் கண்டென்ஸ் மில்க் 1/4 கப் கொக்கோ ஓகே இது மூணையும் எப்படி செய்கிறதுன்னு அடுத்தது பார்ப்போம் அடுத்தது ஸ்டவ் ஃப்ரை மோட்டில் பட்டர் கண்டென்ஸ் மில்க் அண்ட் கொக்கோ பவுடர் மூணையும் போட்டு ஹீட் பண்ணுங்கள் ஸ்டவ் ஃப்ரை மோட்டில் ஃபியூ செகண்ட் செஞ்சால் போதும் ஸோ இதோட ஆஃப் பண்ணிடுங்க செஞ்ச டாப்பிங் ஸோ இப்போ வந்து இந்த கேக் மேலே இதை போட போகிறோம் அப்படி உங்களுக்கு டாப்பிங் எக்ஸ்ட்ரா வேணால் இதை டபுள் ஆக்கிக்கோங்க ஓகே இப்போ நான் இன்றைக்கி ரொம்ப டாப்பிங் செய்யலை ஜஸ்ட் அ பீட் ஜஸ்ட் இந்த கேக்கு போதுமான அளவு செஞ்சேன் ஸோ அப்படி உங்களுக்கு கூட வேணும்னா நீங்கள் கூட செஞ்சுக்கலாம் மீண்டும் இன்னொரு ரெசிபியுடன் சந்திக்கும் வரை வணக்கம்